ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் யுரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக்பாஸ் சீசன் 7 உள்ள பிரதீப் ஆண்டனி ஒரு நார்மலான பர்சனாக தான் உள்ளே என்ட்ரி கொடுத்தாலும் ரெட் கார்டு அப்படின்ற விஷயத்துக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸே வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக வந்து என்ன அப்படின்னா வந்து உள்ளே வந்து பயங்கர ஒரு மூவி மாதிரி வந்து த்ரில்லிங்காக கொண்டுட்டு போயிட்டு இருந்தார் நம்ம பிக்பாஸ் சீசன் 7. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரை வந்து ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வாண்டடாக வந்து பண்ணி தேவையில்லாத உமனுக்கு சேஃப்டி இல்லைனு ஸ்டாம்பிங் பண்ணி வெளில அனுப்பினாலும் மக்களோட ஆதரவு இன்ன வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா வந்து பிரதீப் ஆண்டனிக்கு குறையவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தினால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரதீப்போட லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட், அதாவது என்ன அப்படின்னா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரதீப் ஆண்டனி இப்போ ட்விட்டில் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ நான் ஒரு படத்தில் வந்து கமிட் ஆயிருக்கேன், ஸோ இந்த வருஷம் ஒரு படம் பண்ணி நான் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ படம் எப்போ வரும்லாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக வரும், வர்றப்ப முடிஞ்சா தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ அன்புக்கு நன்றி அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணா வந்து ஒரு ட்விட்டர் ஷேர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஒரு 9 lakhs வந்து என்ன பண்ணா வந்து ஒரு செக்கையும் வந்து என்ன பண்ணா வந்து பிரதீப் ஆண்டனி பேரில் வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து போட்டிருக்காரு. ஸோ வந்து என்ன அப்படின்னா வந்து இனிமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரதீப்புக்கு அடுத்தடுத்து சக்ஸஸ் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைட்டில் வின்னர் ஆயிருந்தால் கூட இவ்வளோ சம்பாதிச்சிருக்க மாட்டார், இனிமே கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா வந்து டைட்டில் வின்னர் ஆனதை விட அதிகமாக வந்து சம்பாதிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பேசுகிறது உங்களுக்கு கனகராஜ்.